பதினெண் சித்தர் போற்றி குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு அற்புதமான பாடல். இது சமீப காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கஞ்சா யூஸ் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு? இல்லைங்க அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருக்கவங்க கஞ்சா பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்களே, கஞ்சா அடிச்சிட்டோம்னா யோகா நிலையில் சீக்கிரம் போயிடலாம்னு சொல்கிறாங்களே, கஞ்சா ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டோம்னா உடல் அழியாமலுக்கு பாதுகாக்கலாமாமே, உண்மையா? கஞ்சா சாப்பிட்டா காயக்கல்பம்னு சொல்கிறாங்களே, இது நிறைய பேர் சொன்னது தானே? சித்தர்களே கஞ்சா யூஸ் பண்ணியிருக்காங்க, சிவனே கஞ்சா யூஸ் பண்ணியிருக்காருப்பா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த சித்தரும் கஞ்சாவை புகையுங்கள், கஞ்சாவை உண்ணுங்கள், உடல் கற்பமாகும்னு யாரும் சொன்னதை தெரியல. காயக்கற்ப சூத்திரம் என்ற முறையிலையும் கஞ்சான்ற வார்த்தை இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே அதிகமாக இருக்கிறதால அதற்காகவே இந்த பதிவு செய்கிறேன். கஞ்சா அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய பாடல். காயக்கல்பம் உண்மதாக கண்டவர் மதித்திட, மாய வித்தை செய்து வங்கு மடிப்பு மோசம் செய்பவர், நேயமாங் கஞ்சா அடித்து நேர் அபிநய தின்பதால் நாயதாக நக்கி முக்கி நாட்டிலே அலைவரே, நீரினில் குமிழி ஒத்த நிலையில்லாத காயமென்று ஊரினில் பறையடித்து ஊதாரியாய் திரிபவர், சீரினில் உனக்கு ஞான சித்தி செய்வன் பாரென நேரினில் பிறர் பொருளை நீளவும் கைப்பற்றுவார். இது சித்தருடைய பாடல். இதில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் காயக்கல்பம் என்றால் உடலை நீண்ட நாள் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்த மருந்து. கஞ்சா அபின் என்பது போதைப் பொருட்கள், காயம் என்றால் உடல், ஊதாரி என்றால் பயனற்று திரிபவர் என்று அர்த்தம். இதற்கான விளக்கம், காயக்கல்பம் உண்பதாக கண்டவர் மதித்திட, மாய வித்தை செய்து அங்கு மடித்து மோசம் செய்பவர், போலி வேடதாரிகள் சிலர், அதாவது போலி சாமியார்கள், நாங்கள் காயக்கல்பம் தின்று உடலை அழியாமல் கற்பமாக வைத்திருக்கிறோம் என்று தன்னை மதிப்பதற்காக இவங்களே சொல்லிக்கிறது தான். மாய வித்தைகளும் செய்வார்கள், நேயமாக கஞ்சா அடித்து நேர் அபிநய தின்பதால் நாயதாக நக்கி முக்கி நாட்டினில் அலைவரே, பல வழிகளிலும் மோசம் செய்வார்கள், விருப்பம் கொண்டு கஞ்சா என்னும் மூலிகை போதைப் பொருள் அபின் இது போன்ற போதைப் பொருளை பயன்படுத்தி தின்பார்கள். இத்தகையவர்கள் நாயாக பிறந்து நாட்டில் அலைவார்கள் என்று சித்தரே சொல்லியிருக்கார். கஞ்சா அடித்து நேர் அபின் தின்பதால் நாயாக நக்கி முக்கி நாட்டினில் அலைவரே. இது சித்தருடைய ஆதார பாடல். கஞ்சா அபினபத்ன நேர்முகமான ஒரு பாடல். இதற்கு பிறகாவது நான் யோகி, நான் அகோரி, நான் ஆன்மீகவாதின்னு நினச்சி கஞ்சா பயன்படுத்துகிறத நிறுத்திக்குவாங்க. அடுத்தது, நீரினில் குமிழி ஒத்த நிலையில்லாத காயமென்று ஊரினில் பறையடித்து ஊதாரியாய் திரிபவர். போலி வேடத்தாரிகள் போலி சாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீர் குமிழி போன்ற இந்த உடல்நிலை இல்லாதது, இன்றைக்கி இருக்க உடம்பு நாளைக்கு இல்லைப்பா, இந்த மாதிரி தத்துவம் பேசிக்கிட்டு ஊரில் பேசி ஒன்றுக்கும் பயன்படாமல் ஊதாரியாக தான் தெரிவார்கள். சீரினில் உனக்கு ஞான சித்தி செய்வன் பாரென நேரினில் பிறர் பொருளை நீளவும் கைப்பற்றுவார். உனக்கு நான் ஞான சித்தி செய்வேன், தீட்சை கொடுப்பேன், என்னோடய சக்தி உனக்கு பாய்ச்சுவேன், என்னுடன் இருந்தால் நீ வரலாம், என்னுடன் உனக்கும் மக்தி கொடுப்பேன் என்று இந்த விதமான வார்த்தைகளை சொல்லிட்டு மற்றவருடைய பொருளை கைப்பற்றி நீண்ட நாள் தாங்கள் இன்பமாக வாழ்வார்கள். இத்தகைய போலி வேடதாரர்களும் எச்சரியாக இருக்க வேண்டும் என்கிறார் சிவவாக்கியர். இதுதான் கடைசி வரலேன், நேரினில் பிறர் பொருளை நீளவும் கைப்பற்றுவார். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் உடம்பை காயகல்பமாக்கி நான் உனக்கு தீட்சை கொடுப்பேன், உனக்கு சக்தியை கொடுப்பேன், உடம்பு இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லை, உடம்பு ரொம்ப கேவலமானது, இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு கஞ்சா அப்படின்னு அடிச்சுட்டு போதைப்பொருளை வாழ்கிறவங்க ஊதாரியாக சுற்றிட்டு தான் இருப்பாங்க. பிற அடுத்த பிறகு நாயாக தான் பிறக்கி நாட்டை திரிவாங்கன்னு சித்தரே சொல்லியிருக்கார். இதன் பிறகாவது இதை நிறுத்தி கொண்டு சரியான முறையில் செல்வது நல்லது தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இந்த தவறை யாராவது செய்திருந்தால், போலி குருமார்களிடம் இது போன்று சிக்கியிருந்தால்
கட்டாயம் மீட்டெடுக்கவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.